அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவுகள் பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவேவும் அலகு 1 மற்றும் அலகு 2ல் முக்கியமான கேள்விகளை பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து கணக்கியல் சமன்பாடு பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிப்பேட்டு பதிவு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி கணக்குகளின் வகைகளை பார்த்துருவோம். இந்த கணக்கு பதிவுகளில் கணக்குகளின் வகைகளில் ஆள்சார் கணக்கு, ஆள்சாரா கணக்குன்னு ரெண்டு கணக்குகள் இருக்குது. ஆள்சார் கணக்கு, ஆள்சாரா கணக்கு அப்படின்னு ரெண்டு கணக்கு இருக்குது. இந்த ஆள்சார் கணக்கில் 3 பிரிவுகள் இருக்குது. தனிநபர், சட்டமுறை, பிரதிநிதித்துவ நபர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவும். அதுக்கடுத்து ஆள்சாரா கணக்கில் சொத்துக்கள் பேரளவு. அப்போ இந்த சொத்துக்களில் 2 பிரிவு இருக்குது. புலனாகும், புலனாகா சொத்து. புலனாகும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள். புலனாகா சொத்துக்கள்னால் அந்த நற்பெயர், குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆள்சார், சொத்து, பெயரளவு, இந்த 3 கணக்கை தான் பார்க்க போகிறோம். கணக்கியல் விதிகள். கணக்கியல் விதிகள், கணக்கியலின் பொன்னான விதிகள். இது ஆங்கிலத்தில் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். சரியா? இதில் ஆள்சார் கணக்கில் அவங்க விதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெறுபவரை பற்று செய்க, தருபவரை வரவு செய்க. இப்போ சதீஷ்ன்ற நான் வாங்கிக்கிட்டேன், அப்போ என் பேரில் பற்று செஞ்சுருவாங்க. குமார்னு ஒரு ஆள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் பேரில் என்ன செஞ்சுருவாங்க, வரவு பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து சொத்து கணக்கு பாருங்கள். உள் வருவதை பற்று செய்க, வெளி செல்வதை வரவு செய்க. உள் வருவதை அப்படின்னா நான் ஒரு அரைகலன் வாங்குகிறேன் அப்படின்னா அரைகலன் எனக்கு உள்ளே வந்துருச்சு. அப்போ அரைகலன் நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா பற்று செஞ்சுருவேன். நான் அரைகலன் வாங்கினதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துருப்பேன். அதை என்ன செஞ்சுக்கிறணும், வரவு பண்ணிக்கிறணும். வெளி செல்வதை வரவு செய்க. அதுக்கடுத்து பெயரளவு கணக்கு, நாமினல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய்ய வேண்டும். இப்போ தொழில் தொடங்குகிறோம், அதில் செலவோ நட்டமோ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை என்ன செய்யணும், பற்று செய்யணும். அதே சமயம் அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய்க. அப்போ வருமானமோ ஆதாயமோ கிடச்சிருச்சு அப்படின்னா அதை என்ன செய்யணும், வரவு பண்ணிக்கிறணும். 3 மார்க்கில் கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆள்சார் கணக்கு அப்படின்னு போட்டுட்டு உள் வருவதை பற்று செய்க, வெளி செல்வதை வரவு செய்க அப்படின்னு எழுதிடுறாங்க. ஆள்சார் கணக்கில் எழுதிடுறாங்க. அது தப்பு. இதை எளிமையான முறையில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வருஷப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆள், சொத்து, பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளில் பெரு, தரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரு, தரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெறுபவர், தருபவர். சொத்தில் உள்ளே, வெளியே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயரில் செலவு, நட்டம், வருமானம், ஆதாயம். அதுக்கு முன்னாடி தலைப்பில் என்ன இருக்கணும், பற்று, வரவுன்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூல்ஸை சொல்கிறேன் பாருங்கள். பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. அவ்வளோதான். உள் வருவனவற்றை பற்றுவை, வெளி செல்வனவற்றை வரவுவை. செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, வருமானத்தையும் ஆதாயத்தையும் வரவுவை. முடிஞ்சு வச்சு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். முக்கியமாக ஆள், சொத்து, பெயர் இதை வருஷப்படி எழுதிக்கிறணும். மாற்றி மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா இது பூரா மாறிடும். ஆள், சொத்து, பெயர். அதுக்கடுத்து பெறுபவர், தருபவர், உள்ளே, வெளியே, செலவு, நட்டம், வருமானம், ஆதாயம். ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இது 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இதே மாதிரி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க.